friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பிசா எப்படி பண்றதுன்னா இந்த வீடியோல சொல்லி இருக்கேன். பிசான்னு சொன்னேனே எல்லாரும் பயந்துறாதீங்க. மாவு எதுவுமே நம்ம இன்னைக்கு பிசை போறது கிடையாது. ரொம்பவே சுலபமான முறையில் நம்ம பிரெட் யூஸ் பண்ணி தான் இந்த பிசா பண்ண போறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னைக்கு நார்மல் பிசா பண்ணல, சீஸ் பஸ்ட் பிசா தான் பண்ண போறோம். சீஸ் பஸ் பிசானா இதுல வந்து நம்ம பிச்சோனாலே சீஸ் அப்படி பொங்கி வெளியே வரும், அவ்வளவு சீஸ் இருக்கும். இப்போ இந்த பிசா எப்படி பண்றதுன்னு பாத்துடலாம். நான் வந்து 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துருக்கிறேன், நீங்கள் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிரெட்டை வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். அதுக்காக ஒரு பேனில் நான் வந்து பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டருக்கு பதிலாக நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். பட்டர் வந்து நல்லா மெல்டான அப்புறமா நம்ம வந்து பிரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். 2 ஸ்லைஸ் பிரெட்டை வந்து ரெண்டு பக்கமும் டோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 ஸ்லைஸ் பிரெட்டை ஒரு சைடு மட்டும் டோஸ்ட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ ஒரு பிரெட்டை டோஸ்ட் பண்ணியாச்சு, அதே போலவே இன்னொரு பிரெட்டையும் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். பட்டரில் நம்ம பிரெட்டை டோஸ்ட் பண்ணும்போது அதோட ஃப்ளேவரே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெண்டு பிரெட்டையும் நான் வந்து ரெண்டு பக்கமும் டோஸ்ட் பண்ண போகிறேன். பிரெட் எல்லாத்தையுமே நல்லா சூப்பராக டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பிசா பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு 2 ஸ்லைஸ் பிரெட்டில் நான் வந்து கெச்சப் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பிசா சாஸ் இருந்துச்சுன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். கெச்சப் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்ட அப்புறம் இது மேலே நான் வந்து மொசரலா சீஸ் வந்து போடுறேன். சீஸ் வந்து இந்த பிசாவில் நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் போட வேண்டியது இருக்கும். ஏன்னா நம்ம வந்து சீஸ் பஸ்ட் பிசா பண்ணுறதுனால இதில் வந்து மெஜாரிட்டி அதிகமாக வந்து சீஸ் தான் இருக்கணும். மொசரலா சீஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பிஸாவுக்கு மொசரலா சீஸ் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து வெஜிடபிள்ஸ் வச்சிடலாம். வெஜிடபிள்ஸ் வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. இதில் கேப்சிகம், ஆனியன், அப்புறம் வந்து தக்காளி இவ்வளோ தான் வச்சுருக்கிறேன். பிஸாவுக்கு எப்போவுமே வெஜிடபிள்ஸ் வந்து கம்மியாக வச்சுக்கோங்க, சீஸ் அதிகமாக போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் மேலே நான் வந்து திருப்பியும் கொஞ்சம் கெச்சப் வந்து போட்டுக்கிறேன். அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஃபைனலாக இது மேலே மறுபடியும் நம்ம வந்து சீஸ் போட்டுக்கலாம். இப்போ இது மேலே நம்ம டபுள் சைட் டோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பிரெட்டை வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கலாம். இதில் மறுபடியும் நான் வந்து பட்டர் போட்டுக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆன அப்புறமா நம்ம கீழே இருந்துச்சுல அந்த பிரெட் வந்து ஒன் சைட் டோஸ்ட் பண்ண பிரெட்டு, அந்த லேயர் கீழே வர்ற மாதிரி வச்சு இதை நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் இதை ஒரு 5 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா போதும். சீஸ் எல்லாமே சூப்பராக மெல்ட் ஆகி பிரெட்டுமே சூப்பராக டோஸ்ட் ஆகி வந்துடும். பிரெட்டில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் சீஸ் வந்து எவ்வளோ வெளியே வந்திருக்குன்னு. நல்லாவே மெல்ட் ஆகிடுச்சு. இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த பிரெட்டு வந்து ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சீஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். பிசா பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரெட் பிசா ரொம்பவே பிடிக்கும். நார்மல் பிசாவை விடவுமே இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.